எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜாஸ்மின். இன்னைக்கு நான் கொடுக்க போகிறது, யாரெல்லாம் என்னுடைய குடும்பத்தில் நான் மட்டும்தான் முஸ்லீம்மு, என்னுடைய மொழியில் நான் மட்டும்தான் முஸ்லீம்மு சொல்லிட்டு யாரெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ அத்தனை பேருக்காகவும் இந்த பதிவு. அதே போல தான் நான் மாறினதுக்கப்புறமும் நானும் அந்த மாதிரி திங்க் பண்ணி நானும் அழுத நாட்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம அதாவது மனசில் வச்சுக்கணும், ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு மொழி பேசுகிற நமக்கே அவ்வளோ கடினமாக இருக்குன்னு சொன்னால், பல நாட்டுக்காரங்க நடுவில் ஒத்தையில் மாற்றுறதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமைங்கிறது அல்லாஹ் போதுமானவன். அதாவது கொடுமைங்கிறத விட மன கஷ்டங்கள் நிறைய சந்திக்க நேரிடும். அந்த மாதிரி நான் என்ன சந்தித்தேன்ங்கிறத நான் சொல்கிறேன், அதுக்கு அப்புறமேலு உங்களை நீங்களே உங்களால் தேர்த்திக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அதாவது என்னுடைய ஹாஸ்பிட்டலில், ஹாஸ்பிட்டல்னு சொன்னாவே கண்டிப்பாக ஒரு 100-150 ஸ்டாஃபாச்சும் இருப்போம் இல்லையா, அதில் நிறைய நாட்டுக்காரங்க, சூடான்லேருந்து வந்தவங்க, எகிப்துலேருந்து வந்தவங்க, இந்த மாதிரி நிறைய நாட்டுக்காரங்க இருப்பாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களும் இருக்காங்க, அதே போல் கேரளா ஸ்டாஃபுங்களும் இருக்காங்க. ஆனால் இத்தனை பேருக்கும் நடுவில் நம்ம இந்தியன் ஸ்டாஃப்னு பார்த்தா அது நான் மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் வேலை பண்ணுறேன், அதுவும் முஸ்லீமாக இருந்து வேலை பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது என்னால் யாருக்கிட்டேயும் மிங்கிளாக முடியாது, முடிகிறதில்லை. அப்படி மிங்கிளாகும்போது மனதளவில் பாதிக்கப்படுகிறேன், அதனால் வேண்டும் மிங்கிளாக முடியாது. அதனால் நோன்பு இருக்கும்போது, நோன்பு திறக்கும் போதும் நோன்பு ஆரம்பிக்கும் போதும் நான் ஒண்டியாக இருந்து தான் ஆரம்பிப்பேன். ஆனால் அல்லாஹ் என் கூட இருக்கான் என்பது உண்மை. மற்றபடி மனிதர்களாக யாருமே என் கூட இருக்க மாட்டாங்க. காலையில் எழுந்து சகருக்கும் நான் ஒண்டியை தான் உட்காந்து சாப்பிடுவேன். அதே போல் எஃப்தெரப்பியும் நான் ஒண்டியை தான் உட்காந்து நோன்பு திறப்பேன். சில சமயத்தில் நான் அழுததுண்டு, அழுதிருக்கேன், மனசு ரொம்ப நொந்து அழுதிருக்கேன். ஐயோ எல்லாரும் சேர்ந்து, அதாவது வீடியோலெல்லாம் நான் பார்த்துருக்கேன், இது போல் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து நோன்பு திறக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதை எல்லாம் ரசித்ததுண்டு, ஆனால் நான் அனுபவிக்கலை. ஆனால் இருந்தாலும் அதை எப்படி எனக்கு தேத்திக்கிட்டேன், என்ன நானே தேத்திக்கிட்டேன்னு சொன்னால், என்னுடைய ஈமான் கூடுச்சு. இத்தனை பேருக்கும் நடுவில் நான் ஒரே ஒரு முஸ்லீம், இந்தியனில் ஒரே ஒரு முஸ்லீமாக நான் வாழறனே சொல்லும்போது அது எனக்கு பெருமையாக இருந்தது. அதே போல் ஏன் சொன்னால், ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம் இருந்தாலும் அது ராஜாவாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை, அது போல் நான் நினச்சிப்பேன், இந்த இடத்துல இந்தியன் ஸ்டாஃப்லேயே நான் மட்டும்தான், அல்ஹம்துலில்லா, இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னவாக இருக்க முடியும்னு யோசிப்பேன். ரெண்டாவது தௌபா பண்ணுவேன், நிறைய மன்னிப்பு கேட்பேன் என் அல்லாஹ் கிட்ட. ஏ அல்லாஹ், நான் என்ன பாவங்கள் செய்தாலும் என்னை பாவம் செய்யாமல் என்னை தடுத்துடுறா அல்லாஹ், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற பாக்கியத்தை எனக்கு அதிகப்படுத்திட அல்லான்னு சொல்லி கேட்பேன் எப்பயுமே. அதே போல் யாரெல்லாம் முஸ்லீமா தனித்து முஸ்லீமாக இருக்காங்களோ, ஒவ்வொரு ஃபேமிலியில் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நீ பாதுகாப்பை கொடுடா அல்லா, நீ ஆறுதலை கொடுடா அல்லா சொல்லிட்டு துவா கேட்குற பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் நிறையா கொடுத்தான். அதில் நான் திருப்தி அடைந்தேன். யாருன்னு தெரியாதவங்க, யார் முஸ்லீமாக மாறினாங்கன்னு எனக்கு தெரியாதனா, அவர்களுக்கெல்லாம் நான் துவா கேட்குறேன் சொல்லும்போது அதற்காகவும் நான் பெருமைப்பட்டேன். அதே போல் என் கூட ஒரு இந்தியன் ஸ்டாஃப் தான், ஒரு முஸ்லீம் ஸ்டாஃப் என் ரூமுக்கு வந்தாங்க, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆஹா, ஒரு முஸ்லீம் ஸ்டாஃப் என் கூட தங்கியிருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து ஒரு நாள் என் பக்கத்தில் உட்காந்து அழுதாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை சொன்னாங்க. ஒரு ஹிந்துவில் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான் வந்து பிறந்ததுலேருந்தே முஸ்லீமு, ஆனால் என்னுடைய அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு நான் இப்படி வந்துட்டேன், அதனால் நான் தொழறது கிடையாது சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய அறிவுரைகளை கூறினேன். அதாவது நானே இப்போ மாறின நானே
என் அல்லாவை விட்டு தூர போக எனக்கு இஷ்டம் இல்லா. அல்லா தூக்கி போடுறது கொஞ்ச நேரம், ஆனா அவன் தூக்கி போட்டுற கூடாதேங்கிறதுக்காக எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது தொழுகை தொழலாமே, தொடறதுல தவறு இல்லையே. நீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, சரி தவறுதான், அது மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் அல்லாவுடைய கையில இருக்கு, ஆனா தொடறது உங்களுடைய கடமை இல்லையா சொல்லி கேட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் அவங்க தொழலை. அப்புறம் ரமதான் மாதம், அந்த மாதம் ஃபுல்லா அவங்க நோன்பு இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனா தொழுது நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஏ பக்கத்துலேயே உட்காந்து என்கிட்ட கேட்டாங்க, அக்கா அக்கா நான் ஒன்று கேட்பேன், தப்பாக நினைக்கக்கூடாதுக்கா. நாங்கள் என்னன்னு சொல்லி கேட்டேன், அக்கா நீங்கள் ஹிந்துவில் இருந்து தானேக்கா நீங்கள் முஸ்லீமா நீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாடான்னு உடனே கேட்டாங்க. அப்போ எனக்கு ஹிந்துவில் நீங்கள் இருக்கும்போது ஸ்லோகமெல்லாம் கற்றுக்கிட்டு இருப்பீங்கல்ல, அது எனக்கு கற்றுத்தரீங்களா அக்கான்னு சொல்லி கேட்டாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே அவங்க முகத்தை பார்த்து சொன்னேன், அப்படியாடா, அப்படின்னா என்னடா சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அக்கா என்னக்கா நீங்கள் இதாக தானே ஹிந்துவில் தானே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தீங்க, எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்கக்கா அந்த ஸ்லோகமெல்லாம் சொல்லி கேட்டா கடவுள் நிறையா கொடுப்பானான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் எல்லா ஸ்லோகமும் நீங்கள் சொல்கிறது போல் நான் சொல்லி கேட்டிருக்கேன், ஆனால் எனக்கு எதுவும் கிடைக்கலா, அதனால் அதெல்லாம் அப்பயே விட்டுட்டேன், மறந்துட்டேன், தூக்கி போட்டுட்டேன், எனக்கு தெரியாதுடா சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லைக்கா நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்களா இன்னும் நீங்கள் நல்லா இருப்பீங்கக்கான்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா, இப்பயே நான் நிறைவோடு இருக்கேன்டா சொல்லிட்டு அந்த குட்டி பிள்ளைக்கிட்ட நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டு அதுக்கு அப்புறமேலு அவங்களுடைய நடந்துக்கிற விதம் எதுவுமே எனக்கு இஷ்டப்படலை. அதுக்கப்புறம் அவங்களும் நானும் பிரிஞ்சிட்டோம், அதாவது ரூமில் இல்லை, அதாவது நம்ம நாட்டில் இருக்கவங்களே நம்ம கூட பேசும்போதே இந்த மாதிரிலாம் பேசும்போது மனசு ரொம்ப கஷ்டப்பட்டதுண்டு. ஆனால் பல நாட்டிலருந்து வந்திருக்கவங்களுக்கு நடுவில் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் பாருங்களேன், எகிப்துலேருந்து வந்தவங்க எகிப்துக்காரங்க ஒன்றா சேர்ந்துருப்பாங்க, சுதன்லேருந்து வந்தவங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க, ஆனால் இந்தியன் ஸ்டாப்பில் நான் மட்டும்தான் தனித்து இருப்பேன். அதனால் யார்கிட்டையும் நான் சேர்ந்து, ஏன்னா அவங்க அவங்களுடைய கலாச்சாரம் வேறு, அதனால் அவங்களோட சேர்ந்து என்னால் போய் எஃப்தர் பண்ண முடியல. அதே போல் டியூட்டி வித்தியாசமாக வர்றதுனால பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணேன்னா, ஃப்ரைடே லீவ் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் அந்த ஃப்ரைடே மட்டும் நல்ல தொழுது துவா கேட்கலாமேன்னு சொல்லிட்டு லீவுக்காக நான் போராடுவேன். ஆனால் அதுக்கும் எனக்கு ஃப்ரைடே லீவு கிடைக்கல. சரி அப்படி தான் போச்சு, சரி அதுவும் இல்லை சொல்லிட்டு வேறு நாள் இருக்கும்போது என்னுடைய டைமை நான் அட்ஜஸ்ட் பண்ணி என்னுடைய மனசை நான் தேத்திக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி காலையில் என்னாச்சுன்னா, எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க எல்லாருமே முஸ்லீம் ஸ்டாஃபுங்கெல்லாம் சேர்ந்து மக்காவுக்கு உம்ரா பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியாது, நேற்று நைட்டு 11:30 வரைக்கும் எனக்கு தெரியாது இவங்க எல்லாம் மக்காவுக்கு போகிறாங்கன்றது. ஏன்னா எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்னுடைய டியூட்டியை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உம்ராவுக்கு கண்டிப்பாக நான் போயிருக்க முடியும். ஆனால் என்கிட்ட யாரும் சொல்லல. ராத்திரி 11:30 என்கிட்ட டேக் ஓவர் பண்ணுற ஸ்டாஃப் சொல்கிறாங்க, நாளை காலையில் 7:00 நாங்கள் எல்லாம் உம்ராவுக்கு போகிறோம் ஜாஸ்மின், அதனால் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ மனசு ரொம்ப வலிச்சிச்சு. அதுக்கப்புறமேலு ஏன்னா அந்த நேரத்தில் நான் யாருக்கிட்டேயும் டியூட்டியை சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா இன்றைக்கி நான் காலையில் டியூட்டிக்கு நான் போய் ஆகணும். உடனே அதுக்கப்புறமேலும் மனசை தேத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் வந்துட்டு மனசு ரொம்ப கலக்கத்தோடையே இருந்தேன். உடனே அல்லாக்கிட்ட கேட்டேயே, அல்லா நான் தனியாக இருக்கிறனால தானே எனக்கு எந்த விஷயமும் என் காதுக்கு எட்ட மாட்டேங்குது சொல்லிட்டு வருத்தப்பட்டேன். ஆனால் அல்லா மிகைத்தவன். நைட்டு வந்து நான் சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து நல்லா தூங்கிட்டேன். அப்புறம் காலையில் விடிஞ்ச உடனே எனக்கே தோணுச்சு, இல்லை அல்லா என்னை மன்னிச்சிருடா, அல்லா அங்கே வரணும்னு தீர்மானிச்சிருந்தா எப்படியாச்சும் அதை என் காதுக்கு கொண்டு வந்து நீ சேர்த்திருப்பேடா அல்லா. ஆனால் என் காதுக்கு கொண்டு வந்து நீ சேர்க்கலன்னு சொன்னா, வேண்டாம் ஜாஸு நீ வீட்டில் இருந்தே நீ எனக்கு துவா கேளு அது போதும் சொல்லிட்டு தீர்மானிச்சிட்டேன்னு நான் எடுத்துக்கிறேன்டா அல்லா ரப்பி சொல்லிட்டு சந்தோஷமாக டியூட்டிக்கு போனேன்.
அதனால வேண்டி ஒத்தையில இருக்கோன்னு கிடையாது, அல்லாஹ் போதுமானவன். அவனுக்கு எது நமக்கு தேவை, எப்ப தேவை, என்ன தேவை என்பதை அறிந்து அவன் கொடுப்பவன் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தால் எந்த நாளுமே நம்ம காபா கிட்ட போய் உம்ரா செய்யறதுக்கு சமம் என நான் நம்புகின்றேன். நீங்கள்